ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் ஷங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நமக்கு புதுசாக டைமண்ட் ராயல் பண்டல் விட்டுருக்காங்க. அந்த டைமண்ட் ராயல் பண்டல் வேறு லெவலில் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் டைமண்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்றதே சொல்லியிருந்தேன். பட் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் லைக் பட்டன் தட்டுவிடுங்க, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலில் இங்கே ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்சம் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு உள்ள என்ட்ரு. ஆனால் என்ட்ரான உடனே பாருங்கள், இன்னொரு டென்ஸ் ரியூனியன். ஓகே, 20 August ரிலீஸ் டேட்னு போட்டு ரியூனியன் போட்டு ஒரு ஆடு மாதிரி விட்றாங்க. அந்த ஆடு நம்ம பிள்ளை போய் பார்க்கலாம், பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ட்ரிபிள் பண்டில் விட்டுட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இன்றைக்கி டைமண்ட் ரயல் பண்டில் தான் வேறு லெவல் பண்டில் தான். இந்த பண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய என்ட்ரா லெஜண்டரிஸ் பண்டில்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த பண்டில் பிடிச்சிருக்கு, எடுக்கணும்னு நினச்சேன். டைமண்ட் பாருங்க, 40 டைமண்ட் வச்சிருக்கேன், 25 வவுச்சர் வச்சுருக்கேன். பட் 25 வவுச்சர் வச்சு மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். 430 டைமண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 25 வவுச்சரில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வவுச்சராக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு போன கிடைச்சாலும் சரி, புளி கிடைச்சாலும் சரி, என்று நம்ம அப்படியே ரெண்டு இன்ட்ரா டக் டக்குன்னு பண்ணி பார்க்குற மேஜிக் குப் கிடைச்சாலும் பரவாயில்ல, இது கிடைச்சாலும் பரவாயில்ல. எடுத்தோடனும் மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கேன், மேஜிக் குப் ஃப்ராக்மெண்ட் விழுந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பின்ல எனக்கு மேஜிக் குப் ஃப்ராக்மெண்ட் விழுந்துருக்கு. ஓகே, இன்னும் 24 வவுச்சர்ஸ் இருக்குது. நம்ம இந்த 24 வவுச்சரோட விட்டுருமா, இன்னும் மேலே வவுச்சர் அந்த டைமண்ட் ஸ்பின் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு நண்பர்கள். அடுத்த இதுலேயும் பார்த்தோம், ஓகே, இன்னும் 23 இருக்குது, ரெண்டு ஸ்பின் பண்ணிட்டோம், இந்த ரெண்டுலேயும் வந்து கிடைக்கல. இன்னும் 23 வவுச்சர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த 23 வவுச்சர்லேயே நம்ம எடுக்கலாமா, இல்லை வேறு எதை வேறு டைமண்ட் யூஸ் பண்ணலாமா, அந்தளவுக்கு இந்த பண்டில் ஒர்த்தா அப்படின்றத சொல்லுங்கள். அப்படியே ஒர்த்தா தான், என்கிட்ட நிறைய பண்டில்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த வவுச்சருக்குள்ளே மட்டும்தான் எடுக்கலாம்னு நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வவுச்சரி சுற்றிட்டேன், கிடைக்கல. இன்னும் 22 இருக்குது, 22 ஓகே, மறுபடியும் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன், வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாருங்க. அவங்க பார்த்தா ஃப்ராக்மெண்ட்டு மேஜிக் அந்த மேஜிக் கியூபு பண்டில் தவிர்த்து எல்லாமே நம்ம இதில் எடுத்துட்டோம். அதனால் வந்துட்டு எல்லாம் திரும்ப வர எல்லாத்துக்குமே வவுச்சர்ஸ் தான் தருவானுங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்து விட்டுட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 20 வவுச்சர்ஸ் அப்படியே இருக்குது. அப்படி 10 ஸ்பின் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ணலாம், ஓனாக பண்ணோம்னா ஒரு மணி நேரம் ஆகும். டக்குன்னு 10 பண்ணலாம், நமக்கு உழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 10 ஒட்டுக்காக பண்ணோம்னா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணேன். விழுமா விழுமாதா விழுமா விழாதா, இந்த 10 விழுமா விழாதான் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை டைமில் எடுத்தீங்க அப்படின்னாக்க, எத்தனை டைமில் எடுத்திருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு 10 வச்சர் பண்ணோம், 10லையும் நமக்கு கிடைக்கல. மறுபடியும் நம்ம ஒரு 10 வச்சர் அதையும் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 5 பண்ணியாச்சு. இப்போ இதோட சேர்த்து 25 வச்சர் நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த 25 வச்சரில் விழுமா விடாதான்றதை பார்ப்போம். நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்கிறீங்கன்னா எத்தனை வச்சரில் விழுந்துச்சு, இல்லை எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ணிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது ஒர்த்தா ஒர்த்தலையன்றது அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறு இது கிளைம் பண்ணால் சரி ஓகே, அந்த கிளைமில் பார்த்தோம்னா ஒரு வச்சர் இருக்குது, அந்த ஒரு வச்சர் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. இதோட 26 ஸ்பின் அதைக்கு நான் விசிட்டாக விடுறதா இல்லை, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணணும், கிடைக்கல. ஓகே நண்பர்களே, நம்ம எல்டி சேலஞ்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம், நம்ம எல்டி சேலஞ்ச் இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க, நம்ம இன்னும் எல்டி சேலஞ்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகலையா, அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டு விட்டுங்க, கோடி வெளியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்டி சேலஞ்ச் இதில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்டி ஃபேமிலி நீங்களும் ஒருத்தர் ஆகிக்கோங்க. நான் அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துக்க, எஃப்எஃப் டோக்கன் கொடுத்து ஒரு 5 வவுச்சர் எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு லைவில் காட்டிகிட்டு இருந்தேன். 5 வவுச்சர் எடுத்து அந்த 5 வவுச்சரில் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 5 வவுச்சரில் விழுமா விழாதா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் அப்படி இப்போ டப்புன்னு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. 5 வவுச்சர்ன்றதுனால ஓனாக தான் நம்ம ஸ்பின் பண்ண முடியும். 5 வவுச்சரையும் ஓனாக ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 1, 2 வவுச்சர் மறுபடியும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 5 வவுச்சரும் பண்ணோம் அப்படின்னா 31 வவுச்சர் ஆகுது. ஆல்ரெடி 25 இருந்தது. ஓகே வெளில, இதுக்கும் வெளில, இதுக்குள்ளே விழுமா விழாதா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்மெண்ட் தான் விழுந்திருக்கு மேஜிக் கியூப்புகளில். இது வரைக்கும் எனக்கு மேஜிக் கியூப் விழுந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விழுந்திருக்கா விழுந்துருந்துச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மேஜிக் கியூப் விழுந்ததில் ஃப்ராக்மெண்ட்ஸ் வேணால் விழுந்திருக்கு. பட் பண்டில்ஸ் 2-3 எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் நான் பண்டில் எடுத்துகிட்டு இப்போ நான் வெறும் 5 லக்கியில் தான் ஆரம்பித்தேன். அதனால் கிட்டத்தட்ட 37 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு விழவே இல்லை, விழுந்த பொருளே திரும்ப திரும்ப விழுது. ஓகே மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம 27-31 வவுச்சர் யூஸ் பண்ணியாச்சு. பண்டில்ஸ் எதுவும் விழல ஃப்ரெண்ட்ஸ். ஐம் அல்லைக்கு இந்த சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.